குக் வித் கோமாலி சீசன் பை நிகழ்ச்சி கூடிய சீக்கிரத்திலேயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது வரைக்கும் குக்வித் கோமாலி நாலு சீசனுமே வந்து ரொம்பவே சூப்பரா முடிஞ்சு இப்போ அஞ்சாவது சீசனுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது வந்து விஜய் டிவியோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ அண்ட் குக்கிங் ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கோணத்துல கோமாளிகளையும் ஒரு வித்தியாசமான கோணத்துல குக்குகளையும் கொண்டு வந்து நிறைய டிஆர்பியையும் ஸ்டார்ஸ்களையும் ஏற்படுத்தின ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தா அது வந்து குக்வித் கோமாலி தான் இந்த ஷோக்கான டிஆர்பி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை லெவல்ல இருந்துச்சு நம்ம பாலாவா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் சிவாங்கி குரேஷ் இந்த மாதிரி நிறைய டேலண்டான பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன கோணத்திலேயே வந்து காட்டியிருப்பாங்க அதாவது ஒரு சிங்கரா இருந்தவங்களையும் ஒரு காமெடி ஷோ பண்றவங்களையும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோமாலியா கொண்டு வந்து ரொம்பவே சூப்பரா இந்த நாலு சீசனையுமே வெற்றிகரமாவே வந்து முடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்மே வந்து ரொம்பவே சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் இதுல வந்து உங்களோட பேவரேட் ஆன கோமாலிஸ் நிறைய பேர் வர போறாங்க இதுவரைக்கும் வந்த கோமாளிகள்ல சிவாங்கி இனி பார்க்க முடியாது ஏன்னா அவங்க கோமாளியாவும் வந்துட்டாங்க குக்காவும் வந்துட்டாங்க நீங்க வந்து அவங்கள பாக்க முடியாது ஜிபி முத்துவ பாக்கலாம் புகழ பாக்கலாம் பாலாவை பாக்கலாம் பாலா வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க மணிமேகலை கிட்டயுமே வந்து எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வரதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மோனிஷாவும் இந்த சீசன்ல வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் யாரெல்லாம் இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வராங்க அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க